வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மோர் குழம்பு. அதில் எப்படி செய்யறது என்று பார்க்கலாம் வாங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு அரை டீஸ்பூன் ஜீரகம், அரை டீஸ்பூன் சோம்பு வறுத்துட்டு மீடியம் சைஸ் வெங்காயம் நறுக்கி வச்சுக்கணும். அதையும் சேர்த்து வதக்கிக்கணும். காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் ரெண்டு ரெண்டாக கீறி போட்டு வதக்கிக்கணும். கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஊற வச்சது, அதோட வறுத்துக்கிட்டு பச்சை வாசம் போகிற மாதிரி வறுத்தா போதும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் கட் பண்ணி வச்சு சேர்த்துக்கணும். கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு வறுத்துட்டு ஆற வச்சுக்கணும். ஆறுனதுக்கு பின்னாடி ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அதை நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அரைச்ச மசாலாலேயே தேவையான தயிரை, கெட்டி தயிரை ஊற்றி அரைச்சி மிக்சி ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கணும். அதுக்கு தேவையான உப்பு போட்டு கலந்துக்கணும். இந்த அளவுக்கு பதம் இருந்தால் போதும். கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கால் ஸ்பூன் கடுகு போட்டு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை போட்டு வறுத்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கிட்டு அதோட கலக்கி வச்ச மோர் மசாலா சேர்த்து அதில் ஊற்றிக்கணும். சுரக்காயை வேக வச்சு வச்சுருக்கேன் தனியாக, அதை இந்த குழம்போடு சேர்த்து கலந்துக்கணும். கலந்துட்டு கொதி வர்றதுக்கு முன்னால் அந்த ஸ்டேஜில் இறக்கிக்கணும். மோர் குழம்பு ரெடி. மோர் குழம்புக்கு உருளைக்கிழங்கு வறுவலை வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டிஷ்ஷு பார்த்து ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.